الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد أنبركم <applause> جنيتكم ريتانا بريورغلي سهودرغلي تايمارغلي سهودرغلي سنروارم نام تهليلا لا إله إلا الله என்ற அந்த வார்த்தை உள்ளடக்கிய மூன்று கலிமாக்களை பெருமானார் சல்லல்லாஹா அலஹி வசல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஓதக்கூடிய வளமையை ஏற்படுத்தி தந்தார்கள் அதை நம்முடைய நமக்கு வழிகாட்டியும் தந்தார்கள் அந்த ல இலாக இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமா ஓதப்பட்ட அந்த கலிமாவிலே என்ன விளக்கம் என்ன அர்த்தங்கள் இருந்தது என்பதை நாம் பார்த்தோம் அதனுடைய தொடராகவே இந்த வாரமும் عندك كلمة في نوكتة في نام إن, نام إن شاء الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين قال المصنف حفظه الله وقد وجد في الناس ممن لم يعقل هذا المقصد العظيم من يرفع مثلا أصبعه قائلا لا إله إلا الله وهو لا يعرف مدلول هذه الكلمة ولذا تجده بعد قليل يمد يديه ويقول مدد يا فلان فهذا التناقض السريع بين إتيانه بكلمة التوحيد ونقضه لها بهذا الدعاء لغير الله بهذا الدعاء لغير الله سبحانه وتعالى لأنه يقولها ولا يعي معناها ولا يعي ما دلت عليه من توحيد الله وإخلاص الدين وإخلاص الله بالعبادة وإفراده جل وعلا بالذل والخضوع والدعاء والرجاء والدعاء أعظم أنواع العبادة بل قال النبي عليه الصلاة والسلام الدعاء هو العبادة وتلا قول الله تعالى وقال ربكم ادعوني أستجب لكم إن الذين يستكبرون عن عبادتي سيدخلون جهنم داخرين. أنبلكم <applause> غنيتكم ريتانا بيرجلاء. நூலாசிரியர் அவர்கள் தொடர்ந்து அந்த விளக்கத்தை பற்றி சொல்லும் பொழுது இதில் மக்களிலே சில பேர் இதனுடைய மேலான நோக்கத்தை விளங்கிக் கொள்ளாமல் இதனுடைய உயர்வான இந்த கண்ணியத்தை பற்றி புரியாமல் அவர்கள் தங்களுடைய கரங்களை மேலே உயர்த்துகின்றார்கள் ல இலாக இல்லல்லாஹ் என்று தன்னுடைய கரத்தை மேலே உயர்த்துகின்றார்கள் ஆனால் அவர்கள் இந்த களிமாவனுடைய அர்த்தத்தை அவர்கள் விளங்கல ல இலாக இல்லல்லா என்றால் வணங்கப்படுவதற்கு உண்மையான தகுதியானவன் அல்லாஹ தவிர யாருமே இல்லை இதான் அர்த்தம் இந்த வார்த்தையை தன்னுடைய கையை உயர்த்தி ல இலாக இல்லல்லா என்று கையை உயர்த்துறாங்க ஆனால் இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை அவர்கள் விளங்காமல் அதனால்தான் அந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்திலே சொன்னதற்கு பிறகு தங்களுடைய இரண்டு கையையும் உயர்த்தி மதது ஒரு மனிதனை பார்த்து ஒரு மனிதனை பார்த்து உதவி கேட்குறாங்க அல்லாஹ் லாயிலாக இல்லல்லா என்று வார்த்தையை சொல்லிடுறாங்க சொல்லி முடிச்சுட்டு அது என்ன அர்த்தம் இதனுடைய என்ன விளக்கம் இதனுடைய நோக்கம் என்ன என்று புரியாமல் ஒரு மனிதனை பார்த்து உலகத்திலே அது அவர் இறந்தவராக இருந்தாலும் சரி உயிரோடு இருந்தாலும் சரி அவரை பார்த்து மதது யாஃபுலான்டா இன்னா மனிதரே எனக்கு நீ உதவி செய் நம்ம பார்க்குறோம் உலகத்தில் பார்க்குறோம்ல சில பே சில இடத்துல போய் எஜமானு தர்பார் இந்த வார்த்தையெல்லாம் உபயப்படுத்துவாங்க எங்கள் மன்னரைகளில் போய் இப்போ மன்னரைகளில் போய் யஜமானு தர்பாரு நீங்கள் தான் வந்து எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு யார் ஒரு மனிதர் அங்கே போய் கையை உயர்த்துறாரோ அவர் இந்த களிமாவுக்கு மாற்றமான செயலை செய்துவிட்டார் இதுதான் இந்த ஆசிரியர் சொல்கிறாங்க இது மாதிரி லாயிலா இல்லல்லா என்ற வார்த்தையை சொல்லி கையை உயர்த்துறவர் மததியா ஃபுலான் இந்த மனிதரே எனக்கு உதவி செய்ய அப்படின்ட்டாங்கண்டா இந்த வேகமான இந்த முரண்பாடு அதாவது தவஹீதுடைய இந்த களிமா லாயிலாக இல்லல்லாக் என்ற இந்த கலிமாவை சொன்னதற்கு பின்னால் ஏ அதற்கு மாற்றமான ஒன்றையும் கேட்குறாங்க அல்லாஹ் அல்லாத ஒரு போய் கையேந்தி கேட்குறாங்கள இந்த இந்த வேகமான இந்த முரண்பாட்டையும் நாம பார்க்குறோம் ஏனென்றால் இந்த மனிதர் இந்த லாயிலா இல்லல்லா என்ற களிமாவை சொல்கிறார் ஆனால் இதனுடைய அர்த்தத்தை விளங்கலை எதை எதை இந்த களிமா அறிவிக்கின்றது என்ற அந்த மாயனாவை அவர் பாதுகாக்கவில்லை இந்த லாயிலா இல்லல்லா என்ற களிமா என்ன அறிவிக்குது அல்லாஹுக்கு மட்டும்தான் வணங்கணும் அல்லாஹுக்கு மட்டும்தான் சிரம் பண்ணியணும் அவனிடத்தில் மட்டும்தான் கேட்கணும் வேறு யார்கிட்டையும் கேட்கக்கூடாது என்ற அர்த்தத்தை இந்த லாயிலாக இல்லல்லா என்ற இந்த களிமா தெரிவிக்குது ஆனால் இந்த மனிதர் அதை பாதுகாக்கிறது இல்லை அல்லாஹுக்கு மட்டுமல்ல இபாதத்தை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு கொண்டு போய் மததியா புலான் இந்த மனிதரை எனக்கு உதவி செய் தர்பாரு எஜமானு நாயகமே என்ற பெயரெல்லாம் சொல்லி மனிதனுடைய பெயரிலே உள்ள வாழ்ந்து போன நல்லடியார்களை போய் அவர்கள் தங்களுடைய இந்த வார்த்தையினால் கலிமாவுக்கு முரணான வார்த்தை யூஸ் பண்றாங்க இந்த வார்த்தை கூடாது ஏனென்றால் அல்லாஹுவை மட்டும்தான் நாம் இபாதத்தில் அவனுக்கு மட்டும்தான் குறிப்பு குறிப்பிட வேண்டும் பிர் துள்ளி வல் ஹுது ரஜாயி அதாவது அல்லாஹ்வுக்கு பணிவது அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்வது அவனிடத்தில் ஆதரவு வைப்பது அவனிடத்தில் தொடர்ந்து தன்னுடைய அந்த இயலாத தன்மையை அவனிடத்தில் வெளியிடுவது இதையெல்லாம் ஒரு மனிதன் செய்ய வேண்டும் துவா என்பது அல்லாட்ட துவா கேட்கறது இருக்கு அது வந்து ஐபாதத்திலேயே மிகப்பெரிய ஐபாத துவா தான் துவா என்பது பிரார்த்தனை என்பது மிகப்பெரிய ஐபாதத் பெருமானா சல்லா அலிஸ்லாம் சொல்கிறாங்க

சர்சூலுல்லாய் சலாஹலின் இந்த வசனத்தை ஓதி கட்டுறாங்க என்ன சொல்கிறாங்க வக்கால ரப்புக்கும் உங்களுடைய ரப்பு சொல்கிறான் ஒதுழூனி என்னை அழையுங்கள் என்னிடத்தில் கேளுங்க அஸ்தஜிபுலக்கும் உங்களுக்கு நான் பதில் கொடுக்குறேன் இன்னல்லதீன இஸ்தக் வீர்த்தி என்னிட கேட்காம யார் பெருமை கொள்கிறாரோ சையது ஜஹன் நமதாஹிரி நரகத்தில் நஷ்டவாளர்களாக நுழைவார்கள் என்று அல்லா சொல்கிறான் அப்போ அல்லாஹ் என்ன நம்ம மனிதனை பார்த்து என்ன சொல்கிறான் அல்லா என்னிடத்தில் கேளுங்கள் நான் உங்களுக்கு தருகின்றேன் என்ற வார்த்தையை அல்லாஹ் சொல்கிறான் அதனால் தான் அழகு திருக்குறான் நல்லா சொல்கிறான்ல ஐதா சாலுக்கு ஐபாரியா அன்னி ஃபை நீ தரு உஜி உ திராவத்தை தான் இதா தான் என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் நான் எங்கே இருக்கேன்னு கேட்டால் நான் பக் ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறேன் உஜி உ திராவத்தை தான் இதா தான் துவா செய்யக்கு உன்னுடைய அந்த துவாவை நான் உடனே பதில் கொடுப்பேன் நல்லா சொல்கிறான் இந்த செய்தியை முஷன்னிஃப் அவர்கள் இந்த கிதாப்பில் குறிப்பிடுறார் حدثني أحد الأفاضل وألمني حديثه فقال: سمعت رجلا في سجوده يقول: مدد يا فلان، وقد قرأ في سورة الفاتحة: إياك نعبد وإياك نستعين، وهذه عهد بينه وبين الله ألا يدعو إلا الله، ولا يستعين إلا بالله، ولا يسأل إلا الله، ولا يتوكل إلا على الله، ثم في صلاته نفسها وهو ساجد يقول: مدد يا فلان، أين هذا العهد؟ الذي قاله وهو قائم: إياك نعبد وإياك نستعين، أي نعبدك ولا نعبد غيرك، ونستعين بك ولا نستعين بغيرك، وقد قال النبي عليه الصلاة والسلام لابن عباس رضي الله عنهما: إذا سألت فاسأل الله، وإذا استعنت فاستعن بالله، واعلم أن الأمة لو اجتمعت على أن ينفعوك بشيء لم ينفعوك إلا بشيء قد كتبه الله لك ولو اجتمعوا على أن يضروك بشيء لم يضروك إلا بشيء قد كتبه الله عليك رفعت الأقلام وجفت الصحف حدثني أحد الأفاضل ஒரு சிறப்பான அவருடைய பேச்சு எனக்கு ரொம்ப மனசு வலிச்சிச்சு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு மனிதனுடைய சஜிதாவில் அந்த மனிதன் கேட்பதை நான் என் காதால் கேட்டேன் சஜிதாவில் ஒரு மனுஷன் சஜி தொழுகையில் சஜிதா பண்ணும்போது சஜிதாவில் என்ன கேட்குறான் மததியா ஃபுலான் இன்னும் அடியாரை எனக்கு உதவி செய் அடியாரை எனக்கு உதவி செய் ஒரு மனுஷனை பேரை சொல்லி நம்ம ஊரில்லாம் பார்ப்போம்ல பெண்கள் அடிக்கடி என்ன சொல்லுவாங்க ஏதா ஒன்று பிரச்சனை நடந்தால் அல்லான்னு வயலில் வராது ஏதாவது ஒரு மனிதனுடைய பேரை சொல்லுவாங்க இறந்து போன நல்லடியார்கள் பேரை சொல்லுவாங்க ஏதாவது பேரை சொல்லி அவங்க ஊரை சொல்லி அவங்க பேரை இழுப்பாங்க ஏன்னா அவர் தான் வந்து நேரடியாக காப்பாற்ற போகிறார் அதெல்லாம் இல்லை இப்போ இந்த சஜிதாவில் ஒரு மனிதர் என்ன பண்ணுறாரு மததியா ஃபுலான் ஓ ஃபுலானே நான் ஏன் பேரெலாம் சொல்லணும் அதனால் பிரச்சனை அதனால பேர் சொல்லாமல் பொதுவாக பேசுகிறேன் மததியா ஃபுலான் ஓ இன்ன அடியாரே எனக்கு உதவி செய்ய சஜிதாவில் கேட்குறார் சஜிதாவில் கேட்குட்டு இந்த மனிதர் சொல்கிறாரு ஆனால் அவர் தொழுகையில் நிலையில் போது என்ன ஓதுறாரு உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம் க நஸ்தாயின் உன்னிடத்திலே நாங்கள் உதவி தேடுகின்றோம் ஓதக்கூடிய வார்த்தை என்ன ஏன் அவருக்கு அது தெரியலை அப்படின்னா அந்த சொன்ன வார்த்தையினுடைய அர்த்தம் தெரியல் என்ன சொல்கிறோம் அப்படின்னு தெரியலை அவருக்கு ஈயாக்க நாபுதுன்னா அல்லாவே உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் வையாக அனஸ்தாயின் இன்னும் உன்னிடத்திலே நாங்கள் உதவி தேடுகின்றோம் என்று அவர் தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹாவில் ஓதிட்டு அவங்க சொல்கிறாங்க தொடர்ந்து சொல்கிறாங்க இந்த ஈயாக்க வையா வையாக்க இருக்குது இது என்ன தெரியுமா இது இது அல்லாவுக்கும் இந்த மனிதருக்கும் இடையில் உள்ள ஒரு ஒப்பந்தம் அப்படிங்கிறாங்க இப்போ தொழுகையில் எப்ப தக்பீர் கட்டிட்டு அலமதுல்ல ஒரு ஓத ஆரம்பிச்சு ஐயாக்கன்பதுன்னு சொல்கிறோமோ அது அல்லாவுக்கும் அடியானுக்கும் இடையில உள்ள ஒப்பந்தம் என்ன ஒப்பந்தம்னு சொல்றாங்க பாருங்க என்ன ஒப்பந்தம்னா இல்ல இல்ல அல்லாகவை தவிர வேறு யாரிடத்திலும் துவா இல்லா பில்லா அல்லாகுவை தவிர வேறு யாரிடத்தும் உதவி தேடக்கூடாது வலா எஸ் அல இல்லல்லா அல்லாஹுவை தவிர வேறு யாரிடத்திலும் கேட்கக்கூடாது எதாவது தேவைன்னா அல்ல தான் கேட்கணும் வலா எதவக்கல இல்லை அல்லல்லா அல்லாஹ்வின் மீதே தவிர நம்பிக்கை வைக்கக்கூடாது நம்பிக்கை நம்மளுடைய நம்பிக்கை எப்போதும் அல்லாஹ் மேலே மட்டும்தான் இருக்கணும் அல்லாஹ் மேலே மட்டும்தான் நம்ம நம்பிக்கை இருக்கணும் வேறு எந்த நம்பிக்கையும் நம்ம கேட்கக்கூடாது அப்போ இந்த மனிதர் இப்படி கேட்டார் சும்மா பி சலா தீஹீ இ நஃசிஹா வஹுவஸ் யகூல் இதை வந்து நிலையில் நின்று இதை ஓதிட்டு அல்லாவுக்கும் அவருக்கும் இடையில் உள்ள அந்த ஒப்பந்தத்தை சொல்லிட்டார் யாரெல்லாம் உன்ட்ட தான் கேட்பேன் உன்ட்ட தான் உதவி தேடுவேன் சொல்லிட்டு சஜிதாவில் போய் என்ன கேட்குறாரு இன்னும் அடியார எனக்கு உதவி செய் அப்படின்னு கேட்டால் இந்த ஆசிரியர் கேட்குறாங்க எங்கே இந்த ஒப்பந்தம் போனதுன்னு கேட்குறாங்க இப்போ தான் நின்றுக்கிட்டு ஒப்பந்தம் பண்ணார் அல்லாட்டை தொழுகையில் நிற்கும் போது அல்லாட்டை ஒப்பந்தம் பண்ணிருக்கார் யாரெல்லாம் ஒன்ட்ட தான் கேட்குறா ஒன்ற தான் உதவி தேடுவேன் சொல்லிட்டு சஜிதாவுக்கு போனோன்னா இன்னொன்று இன்னொருத்தவங்கிட்ட போய் கேட்குறாரு இப்போ இந்த ஒப்பந்தம் எங்கே போனது என்று அவங்க கேட்குறாங்க ஐயா கன அபுது ஐயா கனஸ்தின் ந அபுது கவலா ந அபுது கைர கவ நஸ்தீனு பி கவலா நஸ்தீனு பி கைரிக்க உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம் உன் அன்றாதவனை நாங்கள் வணங்க மாட்டோம் உன்னிடத்தில் நாங்கள் உதவி தேடுகின்றோம் உன் அல்லாதவனுடைய உதவி தேட மாட்டோம் ஒப்பந்தம் போட்டாச்சு கோந்த்ரா உடன்படிக்கையும் போட்டாச்சு போட்டத்துக்கு பிறகு இந்த மனுஷன் போய் சஜிதாவில் போய் ஒரு ஆள் ஒரு மனிதரை ஒரு படைப்பினத்தை போய் கையை கையை அவர்கிட்ட போய் எனக்கு உதவி செய்யணும்னு கேட்டால் என்ன ஒப்பந்தத்தை முறிச்சவரா இதை தான் சொல்கிறாங்க ஒக்கந்து கால நபி சல்லாஹூ அலி வசல்லம் ரசூல் சலாஹ் சொல்கிறாங்க லிபினி அப்பாஸின் ரதி அல்லாஹூ அன்ஹுமா இபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹூ அன்ஹுமா அவர்கிட்ட சொல்கிறாங்க இபுன் அப்பாஸை பார்த்து நபி சொல்கிறாங்க அப்பாஸே நீ கேட்டால் அல்லாஹ்விடத்திலே கேள் வைத நீ உதவி தேடினால் பில்லா அல்லாஹ்விடத்திலே உதவி தேடு வாலம் நீ புரிந்துகொள் அன்னல் உம்மத்த இந்த சமுதாயம் லவ் இஜ் எல்லாம் ஒன்று சேர்ந்து உலகத்தில் உள்ள சமுதாயம் ஃபுல்லாக ஒன்று சேர்ந்து அலா ஐயன் ஏதாவது ஒரு பொருளை கொண்டு உனக்கு அவர்கள் பிரயோஜனம் அளிக்க அவர்கள் ஒன்று சேர்ந்தாங்கண்டா லம் என்பா உலக அல்லாஹ் உனக்கு எழுதி வைத்த ஒன்றை தவிர வேறு எதையும் அவர்களால் உனக்கு செய்ய முடியாது உலகமே சேர்ந்து நமக்கு ஒரு உதவி செய்யணும்னு வந்தாங்கண்டா உலகத்தில் எல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு உதவி ஒரு மண் ஒரு உதவி செய்ய வந்தாங்கண்டா எல்லாம் நமக்கு என்ன எழுதி வச்சுருக்கானோ அதுதான் நமக்கு கிடைக்கும் அதே போல சொல்றாங்க வல விஜமு அலா ஐ எதுர் ரூ க உலகத்துல உள்ள எல்லோரும் சேர்ந்து உனக்கு ஒரு தீங்கிழைக்க நாடினால் லம் எதுர் ரூக்க இல்லா விஷையின் கது கத்தபகுல்லாஹு அழைக்க அல்லாஹ் உன் மீது எழுதி வைத்த ஒன்றை தவிர உன்னை எதுவுமே தொடாது எல்லாம் சேர்ந்து உனக்கு தீங்கழிக்கன்னு நினைச்சாங்கன்னா முடியாது அல்லாஹ் என்ன எழுதி வச்சிருக்கான்னு அதான் ரூஃயாத்தில் அக்லாம் பேனாக்கள் உயர்த்தப்பட்டு விட்டது ஏடுகள் காய்ந்து விட்டன இதான் நம்முடைய ஈமான் ஈமானுடைய அடிப்படை தான் இப்ப நம்மளை படைக்கிறதுக்கு ஐம்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாலேயே எல்லாம் என்ன பண்ணிட்டா எல்லாத்தையும் எழுதிட்டான் முத முதல் அல்லா படைச்சது பேனாவை தான் பேனாவை படைச்சு உத்துபு அப்படின்னா பேனா என்ன எழுது அதை எழுத சொன்னோன்னா இது எழுத ஆரம்பிச்சிடுச்சு எல்லாத்தையும் எல்லாம் எழுதி வச்சுட்டான் அப்போ ருஃபியாத்தில் அக்கலாம் பேனாக்கள் உயர்த்தப்பட்டு விட்டது ஓ ஜஃபத்தி சுஹஃபு ஏடுகள் காய்ந்து விட்டது எனவே கேட்டால் அல்லாஹ்விடம் மட்டும்தான் கேட்க வேண்டும் என்ற செய்தியை இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் قال المصنف حفظه الله فالحاصل ان لا اله الا الله هي كلمه التوحيد والتوحيد هو مدلول هذه الكلمه وهي اخلاص الدين لله عز وجل افراده بالذل والخضوع والدعاء والرجاء والخوف والذبح والنذر وغير ذلك من انواع العباده كما قال الشيخ رحمه الله فجميع العبادات من صلاه وصوم وغير ذلك يجب اخلاصها لله وحده ولا يجوز صرف شيء منها لغير الله اي ان من صرف شيئا منه لغير الله عز وجل نقض بهذا الصرف توحيده وأصبح بعمله هذا من المشركين والله عز وجل يقول ولقد أوحي إليك وإلى الذين من قبلك لئن أشركت ليحبطن عملك ولتكونن من الخاسرين بل الله فاعبد وكن من الشاكرين قوله ليحبطن عملك عمل هنا مفرد مضاف والمفرد المضاف كما هي القاعدة عند أهل العلم تفيد العموم ليحبطن عملك أي تحبطن جميع أعمالك من صلاة وصيام وحج وصدقة وبر وصلة وغير ذلك كلها تكون باطلة إذا أشرك العبد مع الله غيره وسوى غير الله بالله في شيء من حقوقه سبحانه بأن دعا غير الله أو استغاث بغير الله أو ذبح لغير الله أو نذر لغير الله أو صرف غير ذلك من العبادات لغير الله والله جل وعلا يقول قل إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين لا شريك له وبذلك أمرت وأنا أول المسلمين لا إله إلا الله يندى عند كلمة توحيد ريا الله وروان اندر அறிவிக்கக்கூடிய இந்த வார்த்தை தான் லாயிலாகல்லா இதுதான் மார்க்கத்தில் அல்லாஹிற்காக இபாதத்தை குறிப்பாக்குவதற்குரிய வார்த்தை அவனிடத்திலே பணிய வேண்டும் அவனிடத்திலே கேட்க வேண்டும் அவனிடத்திலே ஆதரவு வைக்க வேண்டும் அவனிடத்திலே பயப்பட வேண்டும் அவனுக்காக நேர்ச்சி செய்ய வேண்டும் அவனுக்காக அறுத்து பலியிட வேண்டும் ஒகைரிதாலிக்கமின் அன்வாயில் இபாதா இபாதத்துகள் எதுவெல்லாம் இருக்கிறது எல்லாம் அல்லாக்கு தான் எல்லாம் ஆட இருக்கிறதுனா அல்லாக்கு தான் ஆட இருக்கணும் மனுஷனுக்கு போய் ஆட இருக்கக்கூடாது அல்லாவுக்கு மட்டும்தான் இருக்கணும் அல்லாஹ்வுடைய பேரில் தான் எல்லாமே செய்யணும் கமாக்கால ஷேக் ரஹமுல்லா இப்போ ஜமீல் இபாதாத்தி மின் சலாத்தின் வ சௌமின் வகை இதாலி கேஜிபு இஹ்லா சுஹால் இல்லா ஹி வஹ் வலா யஜூசு சர்ஃபு ஷையும் மின்ஹால் இகைர் இல்லா இந்த நூலாசிரியர்கள் சொல்கிறாங்க எல்லா இபாதாத்துகளும் அது தொழுகையாக இருந்தாலும் சரி நோன்பாக இருந்தாலும் சரி அது அல்லாத இபாதத்துகளாக இருந்தாலும் சரி அதில் அல்லாவுக்கு மட்டும்தான் அதை செய்யணும் அல்லாஹ் அல்லாத யாரையும் அதில் திருப்புவது கூடாது அல்லாஹ் அல்லாதவரின் பக்கம் எந்த இபாதத்தையும் திருப்புவது கூடாது என்று சொல்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு மனிதன் தன்னுடைய செயலில் ஏதோ ஒன்றை அல்லாஹ் அல்லாதவர்க்காக திருப்பினாண்டா அந்த திருப்புதல் மூலமாக அவனுடைய தவஹை இது உடைஞ்சு போயிடுது முரணாக போயிருது இப்போ லாயிலாக இல்லதா என்று களிமா சொன்னதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடுது அந்த அமலின் காரணமாக அவன் என்ன பண்ணுறான் முஷ்ரீக்கியனாக ஆயிடுறான் இப்போ தான் ஷிர்க்குக்கு வர்றாங்க முஷ்ரிக்கீனாக ஆகிறான் முஷ்ரிகினா யாரு அல்லாஹுக்கு இணை வைத்தவர்கள் இப்போ இணை வைப்பாளர்களில் போயிடும் ஒரு மனிதன் சாதாரணமாக இதை செய்யும் பொழுது இபாதத்தை வந்து இன்னொரு மனிதன் அல்லாஹ் அல்லாதவருக்கு போய் செய்யும் பொழுது அவன் முஷ்ரிக்காக மாறிடுறான் இணை வைப்பாளர்களில் போயிடுறான் ஒல்லாஹு ஜல்ல ஒல்லாஹு அஸ்ஸவ ஜல்ல யகூல் வலக்கது ஊஹிய இலை வயலல் லதீன மின் கபிலிக்க லயின் அஷ்ரக்த லயஹ்பன் அமலுக வல தகு நன்ன மினல் ஹாசிரீன் பலில்லாக ஃபாபுதுவக்கும் மின ஷாக்கிரீன் வலக்கது ஊஹிய இலைக் நபியே உன் பக்கம் வகி அறிவிக்கப்பட்டிருக்கு வயலல் அதீன மின் கவலிக்க உமக்கு முன்னால் அவர்களுக்கும் என்ன லயின் அஷ்ரத்த நீ இணை வைத்தால் லயஹபத்தன் அமலுக்க உன்னுடைய அமல் வீணா போயிர் விடும் வல தக்கு நன்ன மின்னல் ஹாசிரி நஷ்டவாளர்களிலே நீ மாறிவிடுவாய் பலில்லாக ஃபாபுது எனவே அல்லாஹுவை மட்டும் வணங்கு ஓக்கும் என சக்கிரீன் நன்றியுள்ள அடியானாக நியாகு இந்த இடத்துல அல்லாஹ் சொல்கிறான் லயஹபதன் அமலுக்க உன்னுடைய அமல் வீணாக போயிடும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் அமல் என்ற அந்த வார்த்தையை அல்லாஹ் ஜெல்லஷான குத்தாலா இங்கே பயன்படுத்துகிறான் இந்த வார்த்தை ஒருமையான வார்த்தையாக இருக்குது அமல் என்ற வார்த்தை ஒருமையான வார்த்தையாக இருக்குது இந்த இடத்துல இந்த அமல் என்ற வார்த்தை ஒரு தனிமை என்பதில் இணைக்கப்பட்டிருக்கு அதாவது ஒரு மனிதனை ஒன்றை பார்த்து அகமலுக்க உன்னுடைய அமல் என்ற ஒருமை என்ற வார்த்தையோட இணைக்கப்பட்டிருக்குது இது வந்து அரபி இலக்கணத்தில் உள்ள விஷயங்கள் சும்மா ஒரு பொதுவாக நான் சொல்கிறேன் இப்படி இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்கண்டா ரிமூம் இது பொதுவானதை கொண்டு வரும் அமலுக்க என்று சொன்னால் ஒன்றை மட்டும் சொல்லாது நாம செய்யக்கூடிய எல்லாத்தையும் எடுத்துக்கோ லஹபத்த அமலுக்கண்டா அதுக்கு விளக்கம் சொல்றாங்க உன்னுடைய எல்லா அமலும் வீணாக போயிடும் ஒரே ஒரு இணை வைக்கிறதுனால உன்னுடைய எல்லா அமலும் வீணா போயிடும் அப்படி மீன் சொலாத்தின் தொழுக சியாம் நோம்பு ஹஜ்ஜு சதக்கா தருமோ நல்ல விஷயங்கள் உறவினர்களோடு சேர்ந்து வாழ்வது இவை எல்லாமே வீணாக போயிடும் குல்லுகா தூணு பாக்த இல்லத்தான் இதை அஷ்ரக் ஆல்வாஹி ரஹு எல்லாம் எப்போ வீணாப்போ உண்டா ஒரு அடியான் அல்லாஹோடு இன்னொன்றை அவன் இணைத்தால் அல்லாஹிபில்லா அல்லாஹ் அல்லாதே அல்லாஹுக்கு சமமாக்கினால் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அடியானுக்கு போய் செய்யறான் ஏதாவது ஒண்ணு செஞ்சாண்டா எல்லாமே வீணா போயிரும் அப்படிங்கிறான் ஏனென்றால் அவன் உதாரணத்துக்கு அல்லாஹ் அல்லாஹ்விடத்துல துவா செய்யறான் அல்லாஹ் அல்லாதவர்களிடத்துல போய் இறைஞ்சுகின்றான் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக போய் அறுத்து பழி அல்லாஹ் அல்லாதவருக்காக போய் நேர்ச்ச பண்றான் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக தன்னுடைய இபாதத்தை போய் திருப்புறான் திருப்புறதுனால அல்லாஹ் என்ன சொல்றான் உல் நபியை நீங்க சொல்லுங்க இன்ன சொலாத்தி நிச்சயமாக என்னுடைய தொழுகை வ நுசுக்கி என்னுடைய வணக்கங்கள் வமஹையாய என்னுடைய வாழ்க்கை வ மமாத்தி என்னுடைய உயிர் உன்னுடைய மரணம் லில்லாஹி ஆலமீன் ரபுல் ஆலமீனா அல்லாஹுக்கு மட்டும்தான் ல ஷரீ கலஹூ அவனுக்கு எந்த விதமான இணை துணையும் இல்லை இதை கொண்டுதான் நான் ஏவப்பட்டிருக்கிறேன் முஸ்லிமி நான் முஸ்லீம்களில் முதலாம் அவன் என்ற வார்த்தை அல்லாஹூ ஜல்லஷானுத்தாலா சொல்கிறான் ஆக இன்றைய தினத்தினுடைய பாடத்தில் நாம் புரிந்து கொண்டது என்னன்னா ஒரு மனிதன் தன்னுடைய தொழுகையில் எப்படி அல்லாஹ்விடத்தில் ஒப்பந்தம் போடுகின்றானோ அந்த ஒப்பந்தம் அதில் சரியாக அவன் நடக்கும் பொழுது அவனுடைய எல்லா அமல்களும் சரியாக இருக்கும் அவன் மாற்றமாக நடந்தாள் என்றால் அல்லாட்டையும் கேட்டு அடியான்ட்டையும் கேட்டான்டா அவனுடைய எல்லா அமலும் வீணாக போயிடும் கடைசியில் ஒன்றுமே இல்லாம அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய மனிதனாக மாறிவிடுவான் ல அமலுக்க உன்னுடைய எல்லா அமல்களும் அழிந்து விடும் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நாம் மனதிலே வைத்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு கேட்டு நம்முடைய வாழ்க்கையிலே அந்த சிறுக்கான எண்ணங்கள் சிறு வைப்பான செயல்களை விட்டும் அல்லாஹு ஜல்லஷானு தாலா என்னையும் உங்களையும் காப்பாற்றுவானாக வாஹிபு தாவானா அலமது இல்லாஹி ரபுல்லாலமீன் அஸ்லாம் வைக்கம் வரமத்துலாஹி வர சுஹானுல்லா அஷது அல்லா இல்லா இலை